ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சர்வர்களில் ப்ரோ லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட் மூலிமா கோடோஷாப்பில் இருந்து நம்மளுக்கு டான்ஸர் பேண்டல் லிமிட்டெட் டைமில் ரீடீம் கோடு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது போக நம்ம எதிர்பார்த்த சில அப்டேட்லாம் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் அந்த பண்டல் எவ்வளோ டைமண்ட்டுக்கு எடுக்கலாம் அந்த அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். எல்லாமே ஒரு சிறப்பான அப்டேட்டு கிளைம் டூ. அது போக டான்ஸர் பண்டல் அந்த இதை மென்ஷன் படுத்திருந்தாங்க ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லெஜெண்டரி பண்டல், இந்த பண்டல் எவ்வளோ டைமண்டுக்கு ஒருத்து அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லோ டைமண்டில் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். சரி வாங்க நம்ம மேட்டருக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ராகோ ரொம்பவே சூப்பரான ஒரு லெஜெண்டரி காஸ்ட்யூம். இந்த காஸ்ட்யூம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் லோ டைமண்டு அப்படிங்கிற மாதிரி தான். வாங்க எவ்வளோ டைமண்டில் இந்த பண்டல் எடுக்கலாம், இந்த பண்டல் ஒருத்தா ஒருத்த இல்லையா எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த லெஜெண்டரி பண்டல், இந்த ட்ராவோ பண்டல், இந்த பண்டல் பொறுத்த அளவில் இந்த ஈவெண்ட்டில் தான் வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நார்மலாக எல்லா சர்வர்லையுமே இந்த ஈவெண்ட்டில் தான் விட்டுருந்தாங்க, அந்த வகையில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஃப்ரீங்கும் போது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு அவதார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பண்டல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பண்டல் நம்ம கிளைம் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பண்டலை பொறுத்த அளவில் லோ டைமண்டில் கண்டிப்பாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பின்னு 0, அதாவது ஃப்ரீ ஸ்பின்னு. ரெண்டாவது ஸ்பின்னுக்கு 9 டைமண்டு கேட்டிருக்காங்க. 9 டைமண்டுக்கு நமக்கு பேரஷூட் கண்டிப்பாக ஒருத்து தான். ஏன்னா அது பேரஷூட் நார்மலாக ஸ்டோரில் எடுத்தாலே 200-100 டைமண்டு கேட்குறாங்க. ஆனால் 9 டைமண்டுக்கு நம்ம இந்த பேரஷூட் எடுத்துட்டோம். அடுத்தது நம்மளுக்கு 19 டைமண்டு கேட்டிருக்காங்க. 19 டைமண்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பாருங்கள். 19 டைமண்டுக்கு நம்மளுக்கு அந்த கன் பாக்ஸ் கிடச்சிருக்கு. கன் பாக்ஸ் ஸ்டோர்லேயே 40-50 டைமண்டு இருந்தாலும் நம்ம 19 டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அது போக மேஜிக் ஃப்ரெக்னெண்ட் அது கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு இந்த காஸ்ட்யூம், இந்த காஸ்ட்யூம் எடுக்கிறது இதுதான் ஒரு சின்ன ட்ரிக்கு. சில பேர் ஒரே பக்கமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாற்றி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். நான் மாற்றி யூஸ் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரம் நம்மளுக்கு ஒரு 3வது ஸ்பின்னு இது மாதிரி ஸ்பின்னில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிடைச்சா லக்கு தானே, அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மாற்றி ஸ்பின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எதுலையாவது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்து விட்டாங்க. பேக் பொறுத்த அளவில் ஓரளவுக்கு ஒருத்து, ஏன்னா 69 டைமண்டு தானே, 69 டைமண்டுக்கு ஒருத்து. அடுத்ததை நம்ம பார்த்தீங்கன்னா 99 டைமண்டுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பாருங்க. ஆனால் லோ டைமண்டில் கிடைக்கும், அது ரெண்டாவது விஷயம். 99 டைமண்டுக்கு ஒரு பேனர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேனர் தான் கொடுத்துருக்காங்க, 2020 பேனர். இந்த பேனர் ஓரளவுக்கு ரேரான பேனர் தான், கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கிடலாம். அது போக ஒரு ஸ்டேட் போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட் போர்டு, இந்த ஈவெண்ட் எப்படின்னா நம்மளுக்கு ஒரு காஸ்ட்யூம் உள்ளே வந்துடும், இந்த 2 கார்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த 2 கார்டுக்குள்ளே இருக்கும், ஆனால் வந்து கிடைக்கிறது எப்பவும் ரேரான ஐட்டமாக தான். அதாவது நம்ம டைமண்டு செலவு பண்ண தான் இந்த பண்டில் அவங்க கொடுப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம 190 டைமண்டில் இந்த பண்டில் எடுத்திருக்கோம். ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு 300-400 டைமண்டு செலவாயிருக்கும். 400 டைமண்டுக்கு இந்த பண்டில் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒருத்து, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது போக நம்ம எலக்ட் பஸ் பண்டலை விட இது அந்த எலக்ட் பஸ் பண்டல் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுலேயும் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் அந்த டிராகன் கேங்ஸ்டர் இந்த பண்டல் பொறுத்த அளவில் கொஞ்சம் ரேராக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா மறுபடியும் இந்த பண்டல் வர்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்கும், எல்லா பண்டலும் இருக்குது, ஊர்பட்ட பண்டலை விட்டுருக்காங்க. எந்த பண்டலுமே ரிட்டர்னில் அதிகமாக வரமாட்டேங்கி, அதனால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த வணக்கம் போடுற எமோட்டு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த வணக்கம் போடுற எமோட் வந்து அதர் சர்வர், பெரிய பெரிய தாய்லாந்து இந்த மாதிரி அரபின் சர்வரில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ அடுத்ததான் நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட் எது வரும், அடுத்ததான் நம்மளுக்கு எமோட் அப்டேட் ஆகுது அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த எமோட் அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து அடுத்த டாப் அப் ஈவெண்ட்டு இந்த எமோட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த எமோட் கொடுக்கலன்னா நம்மளுக்கு இந்த போயோ அந்த எமோட் இருக்குல்ல, அந்த எமோட்டும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த எமோட் அடுத்ததான் நம்மளுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, நம்ம இந்த அப்டேட்டை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நம்மளுக்கு ஃப்ரீயாகவே டான்சர் பண்டல் ப்ரோ அப்படி கேட்பீங்க, கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே 2020 அக்டோபரில் நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்டர் மூலமா நம்மளுக்கு
ஃப்ரீயாகவே லிமிட்டெட் டைமில் ரீடிங் கோடு கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அது கோடாசாப் மூலியமாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் நம்மளுக்கு இந்த ப்ரோ லீக் அந்த டோர்னமெண்ட் மூலியமாக தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மறுபடியும் இந்த ப்ரோ லீக் டோர்னமெண்ட் நடக்குதுல, அந்த டோர்னமெண்ட்டில் மறுபடியும் கோடாசாப்ல இருந்து ஃப்ரீ டான்ஸர் பண்டல் லிமிட்டெட் டைம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான், ஒரு 10,000 பேருக்கு மட்டும்தான் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ரீடிங் கோட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த ஆப்ஷனை பொறுத்த அளவில் கரீனா ப்ரீபேலேருந்து அறிவிச்சிட்டாங்க, அதுவும் கோடாசாப்ல இருந்தும் அறிவிச்சிட்டாங்க. அந்த மென்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த ஒரு பேனர் ஓப்பன் ஆகிருக்கு, அந்த பேனரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் வந்து கோடாசாப் மூலியமாக ஒரு லிமிட்டெட் டைம் தான் கொடுத்துருக்காங்க, அந்த எவ்வளோ டைம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை, லிமிட்டெட் டைம் அந்த டான்ஸர் பண்டல் கிவே மாதிரி உங்களுக்கு ரீடிங் கோடு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் படுத்திருக்காங்க. இப்போத்துக்கு இந்த கோடாசாப்பில் டாப் அப் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அது மட்டும் கிடையாது கோடாசாப்பில் டாப் அப் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது நார்மலாக ரொம்பவே சூப்பரான ப்ரோ லீக் அந்த டோர்னமெண்ட் மூலியமாக தான் வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் போது நம்மளுக்கு எத்தனை டேட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கிளியராக வந்த உடனே சொல்கிறேன். இப்போத்துக்கு பேனர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரத்துக்குள்ளே ஈவெண்ட் டேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த டைமில் நம்ம அவங்க கொடுக்குற ரீடிங் கோடை போட்டு நம்ம ஃப்ரீயாகவே அந்த டான்ஸர் பண்டல் எடுத்துக்கிட்டலாம். இப்போத்துக்கு இந்த நியூஸ் கிட்டத்தட்ட அதர் சர்வர் எந்த சர்வர்லையுமே கிடையாது, கோடாசாப் யூஸ் பண்ணுற நம்ம இந்திய சர்வர், மற்ற சில சர்வரில் யூஸ் பண்ணுறாங்க, இந்தோனேசியா இது மாதிரி சர்வரில் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கூட இந்த அப்டேட் வரலை, நம்ம இந்திய சர்வருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ப்ரோ லீக் டோர்னமெண்ட்டை முன்னிட்டு தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அது பக்கம் நம்மளுக்கு ஒரு செமையான ஒரு அப்டேட் வந்திருக்கு, பன்னி MB40 நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த டைட்டன் ஸ்கேர் கிவே அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க நடத்திட்டு இருந்தாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பன்னி MB40 அதே மாதிரி கிவேயில் வரப்போகுது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதுவரை இந்த அறிவிப்புங்கிறது 100% கன்ஃபார்ம் உண்மைதான், ஆனால் வந்து அந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது தான், அந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது மட்டும்தான் அந்த பன்னி MB40 கிவே மாதிரி ஒரு ரீடிங் கோடு கொடுப்பாங்க. இது இயல்பு நடக்கிறது தான், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த இதை பற்றி நியூஸ் இன்னும் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். அது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதே மாதிரி கிவேகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மாதிரி, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து கன்ஃபார்மாக அறிவிச்சிட்டாங்க பன்னி MB40 தான் ஏற்கனவே நம்ம டைட்டன் ஸ்கேர் கொடுத்துருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி இப்போ பன்னி MB40 இது நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம ஒரு கிவே மாதிரி தான் பெரிய பெரிய யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் நடக்கும், அந்த லைவ் ஸ்ட்ரீமில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்டு தேர்ட் மூணு பிளேஸ் வர்றவங்களுக்கு இந்த பன்னி MB40 ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் பர்மனெண்ட் தான், நம்மளுக்கு டேட் கணக்கில் கிடையாது. இதுக்கு முன்னாடி டைட்டன் ஸ்கேர் பர்மனெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இதுவும், இதுவும் ஒரு தரமான அப்டேட்டாக நம்மளுக்கு வரப்போகுது, கூடிய சீக்கிரத்துக்குள்ள அப்டேட் ஆகும், வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கிட்டத்தட்ட 330 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இன்னும் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற அந்த டிராகன் ஹேங்ஸ்டர் அந்த பண்டல் ஓரளவுக்கு ஒருத்து, ஆனால் லோ டைமண்ட் எடுத்தால் வேறு லெவலுக்கு எடுத்து இந்த டான்ஸர் பண்ணுற ரீடிங் கூட பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.